தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் எல்லா விதமான படங்களும் வெளிவருவதைப் போல 2002 அழகி, பம்மல் கே சம்பந்தம், கன்னத்தில் முத்தமிட்டால், ரோஜா கூட்டம், ஜெமினி, பஞ்சதந்திரம், தமிழன், பாபா, சுந்தரா டிராவல்ஸ், ரன், பகவதி, ரமணா, வில்லன், சொல்ல மறந்த கதை என வெவ்வேறு கதைக்களங்களை கொண்ட படங்கள் வெளியாகியிருந்தன. அந்த வகையில் ஒரு புதுமுக நடிகன் நடித்த படமும் வெளியாகியிருந்தது. அந்த படத்தை பார்த்தவர்கள் பார்க்காதவர்கள் என எல்லோரும் கேட்டது இவரெல்லாம் ஹீரோவா என்ற ஒரே கேள்வியை தான். கதாநாயகனுக்கென்று அதுவரை தமிழ் சினிமா கட்டி வைத்திருந்த பிம்பங்களிலிருந்து முழுவதும் மாறுபட்டிருந்தார் அந்த அறிமுக நடிகர். அவரை நோக்கி எழுந்த அந்த கேள்விகளுக்கு கடந்த 17-18 ஆண்டுகளாக தன் நடிப்பின் மூலம் விடை சொல்லி வரும் அந்த நடிகனின் பெயர் வெங்கடேஷ் பிரபு என்கின்ற தனுஷ். தமிழ் சினிமாவில் மண் சார்ந்த படங்களை எடுத்த இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் மகன், இயக்குனர் செல்வராகவனின் தம்பி. நடிக்க விருப்பமின்றி அண்ணன் செல்வராகவனின் வற்புறுத்தலால் நடிக்க வந்த தனுஷ் இன்று பல லட்சக்கணக்கான ரசிகர்களின் மனசிம்மாசனத்தில் நங்கூரமிட்டு அமர்ந்திருக்கிறார். முதல் படமான துள்ளுவதோ இளமை வெளிவந்தது. யுவன் சங்கர் ராஜாவின் இசையும் படத்தில் இடம்பெற்றிருந்த இளமை துள்ளும் காட்சிகளும் மக்களை திரையரங்கிற்கு வரவழைத்தது. அப்படத்திற்கு பிறகு அண்ணன் செல்வராகவன் இயக்கத்தில் காதல் கொண்டேன் படத்தில் நடிக்கிறார். வளர்ந்த சூழலாலும் வளர்க்கப்பட்ட விதத்தாலும் மனதளவில் பாதிக்கப்பட்ட இளைஞனின் கதாபாத்திரத்தில் நடித்தார் தனுஷ். இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது சினிமா வட்டாரத்தில் உள்ளவர்கள், கஸ்தூரி ராஜாவோட பசங்க கேமராவை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்களாம் என பேசிக்கொண்டார்களாம். யுவன் சங்கர் ராஜா இசையில் நாமுத்துக்குமார், பழனி பாரதியின் வரிகளில் பாடல்கள் எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்தது. குறிப்பாக தேவதையை கண்டேன் பாடல் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை முணுமுணுக்கும் பாடலாக அமைந்தது. ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது, அதன் வண்ணங்கள் மட்டும் இன்று விரலோடு உள்ளது. படம் வெளியாகி பல தரப்பட்டோரின் பாராட்டுக்களை பெற்றது. ஆனாலும் தனுஷனும் ஹீரோவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை ரசிகர்கள். அதன் பிறகு சுப்பிரமணிய சிவா இயக்கத்தில் திருடா திருடி படத்தில் நடித்தார் தனுஷ். இப்படத்தில் இடம்பெற்ற மன்மதராசா பாடல் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பி தனுஷை அனைவரிடமும் கொண்டு சேர்த்தது. அப்பாவின் பேச்சை மதிக்காத, அப்பாவை பிடிக்காத வாசுவாக சாமானிய இளைஞர்களை திரையில் பிரதி எடுத்திருந்தார் தனுஷ். அப்பா, குட் மார்னிங்ப்பா. மணி என்ன? மணி 12 மேல ஆயிடுச்சு. எங்கடா வந்த? என்னப்பா இதெல்லாம் ஒரு கேள்வின்னு, நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். நீ ஒண்ணும் உருப்புற மாதிரி தெரியலையடா. உங்க புள்ளியாச்சேப்பா. இப்படத்திற்கு பிறகு இவரெல்லாம் ஹீரோவா என்ற கேள்வி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து காணாமலே போனது. தனுஷ் பட வசனம் போன்றே தனுஷை மக்களுக்கு பார்த்தவுடன் பிடிக்கவில்லை, பார்க்க பார்க்கத்தான் பிடித்தது. திருடா திருடிக்கு பிறகு அவர் நடித்த புதுக்கோட்டையிலிருந்து சரவணன், சுள்ளான், ட்ரீம்ஸ் ஆகிய படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. ஆனால் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் படத்தின் மூலம் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நாட்டு சரக்கு பாடலை பாடி ஒரு பாடகராக அவதாரம் எடுத்தார் தனுஷ். வை திஸ் கொலவெரி, ரவுடி பேபி போன்ற பாடல்களின் ஒளி நாட்டு சரக்கிலிருந்தே தொடங்கியது. சுல்லான் படத்தில் ரஜினியின் ரசிகராக பஞ்ச் பேசி ரவுடிகளை அதகலம் செய்து ஆக்ஷன் ஹீரோவாக அமர்க்களப்படுத்தினார். ரஜினியின் ரசிகராக அவர் நடித்த சுல்லான் 2004 ஜூலையில் வெளியாக, அதே ஆண்டு நவம்பரில் ரஜினியின் மகள் ஐஸ்வர்யாவை மனம் முடித்து ரஜினியின் மருமகனானார் தனுஷ். என்ன படமா பார்க்கிறதுதான் சுல்லா சூடான சுளுக்கு எடுத்துருவேன். 2006 செல்வராகவன் இயக்கத்தில் கொக்கி குமாராக புதுப்பேட்டை. ஒல்லியான இளைஞன்,
திடகாத்திரமான 100 ரவுடிகளை வெட்டி சாய்த்தால் நம்ப முடியுமா? தன் நடிப்பால் நம்ப வைத்தார் தனுஷ். சாதாரண குப்பத்து இளைஞனாக அம்மாவிடம் அடி வாங்குவது, ரவுடிகளிடம் மாட்டி வெட்டுப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட நிற்பது, பெரிய ரவுடிகளை ஒரே ஆளாக மிரட்டுவது, தன் குழந்தையை குப்பை தொட்டியில் வைத்துவிட்டு உருகுவது என ஒரு முழு நடிகனாக மிளிர்ந்தார் தனுஷ். அப்போ நீங்க கொண்டு போட்டானே பாக்குறியா? அதன் பின்னர் திருவிளையாடல் ஆரம்பம். பொல்லாதவன், யாரடி நீ மோகினி, படிக்காதவன், ஆடுகளம் என வெற்றி படங்களை வழங்கினார். செல்வராகவன் எப்படி தனுஷின் நடிப்பை வெளிகொண்டு வரும் படங்களை வழங்கினாரோ அப்படி வெற்றி மாறனும் அமைந்தார் அவருக்கு. பொல்லாதவனில் டேனியல் பாலாஜியிடம் போட்ரா என கூறும் ஒற்றை காட்சி போதும் தனுஷனும் நடிகனை நீங்கள் பார்த்து விடலாம். வெற்றிமாறனின் ஆடுகளத்திலும் கேபி கருப்பாக பிரமாதப்படுத்தினார் தனுஷ். மதுரையின் இளைஞர்களை கண்முன் கொண்டு வந்திருந்தார். சேவல் சண்டையை களமாக கொண்டு உருவான இப்படத்தில் எந்தவித நெருடலும் பார்வையாளர்களுக்கு ஏற்பட்டு விடாமல் அந்த கதாபாத்திரமாகவே ஒன்றி போனார். ஆடுகளம் அவருக்கு தேசிய விருதை பெற்று தந்தது. இதற்கிடையில் செல்வராகவன் இயக்கத்தில் கார்த்தி நடித்த 1000 ஒருவன் படத்தில் ஊமேல ஆசதாம் பாடலை பாடியிருந்தார். இது கனவு தேசம்தான். கிட்டத்தட்ட 7 பிறகு பாடிய தனுஷ் இன்று வரை சிங்கர் தனுஷை உயிர்ப்புடன் வைத்துள்ளார். மீண்டும் அண்ணன் செல்வராகவன் இயக்கத்தில் மயக்கம் என்ன படத்தில் நடித்தார் தனுஷ். வழக்கம் போலவே இப்படத்திலும் சிறப்பாக நடித்திருந்தார். ஏற்கனவே பாடகராகவும் நடிகராகவும் இருந்த தனுஷ் மயக்கம் என்ன மூலம் பொயட் அவதாரம் எடுத்தார். காதல் என் காதல் பாடலை தனது அண்ணன் செல்வராகவனுடன் இணைந்தும், பிறைதேடும் இரவிலே பாடலை தனியாகவும் எழுதினார். இன்றும் பலர் விரும்பி கேட்கும் பாடல்களில் பிறைதேடும் இரவிலே பாடல் உள்ளது. தனது மனைவி ஐஸ்வர்யா இயக்குனர் அவதாரம் எடுத்த 3 படத்தில் தயாரிப்பாளராகவும் உருவெடுத்தார் தனுஷ். 3 படத்தின் மூலம் அனிருத்தை இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தினார். இப்படத்தில் தனுஷ் எழுதிய வைதிஸ் கொலவெரி பாடல் உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றது. இன்று சமூக வலைதளங்களில் புழங்கும் வைரல், ட்ரெண்டிங் போன்ற வார்த்தைகளை தமிழ் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியது அந்த பாடல்தான். அதன் பின்னர் தனுஷின் பெரும்பாலான படங்களுக்கு எப்படி யுவன் சங்கர் ராஜா இசையமைத்தாரோ அப்படி ஒரு இடம் அனிருத்திற்கு கிடைத்தது. தனுஷும் அனிருத்தும் தொடர்ந்து பணியாற்றினார்கள். 3 படத்தின் மூலம் ஒண்டர்பாரை தொடங்கிய தனுஷ் தான் நடிக்காத படங்களான எதிர்நீச்சல், காக்கி சட்டை, காக்கா முட்டை, நானும் ரவுடிதான், விசாரணை, அம்மா கணக்கு, காலா என பல படங்களை தயாரித்திருக்கிறார். இப்படங்களின் வாயிலாக தமிழ் சினிமாவிற்கு நிறைய நடிகர்களை, தொழில்நுட்ப கலைஞர்களை அறிமுகப்படுத்தினார் தனுஷ். இவர் தயாரித்த படங்களில் காக்கா முட்டையும் விசாரணையும் தமிழ் சினிமாவின் தரத்தை சர்வதேச அளவிற்கு கொண்டு நிறுத்தின. காக்கா முட்டை சிறந்த குழந்தைகள் படமாகவும், விசாரணை படம் சிறந்த தமிழ் படமாகவும் ஒரு தயாரிப்பாளராக தனுஷிற்கு தேசிய விருதுகளை பெற்றுத்தந்தன. காக்கா முட்டை படம் குறித்து பேசிய தனுஷ், நான் சின்ன காக்கா முட்டை, எங்கள் அண்ணன் செல்வராகவன் பெரிய காக்கா முட்டை என்றார். காக்கா முட்டையில் வரும் சிறுவர்கள் பீட்சாவை சாப்பிட காசில்லாமல் ஏங்கி தவித்ததைப் போல நாங்கள் எங்கள் சிறு வயதில் வறுமையில் பல விஷயங்களுக்காக ஏங்கி தவித்துள்ளோம் என மறைமுகமாக கூறினார். அப்படி வறுமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இன்று வசூலை வாரி குவிக்கும் படங்களில் நடிகராகவோ
தயாரிப்பாளராகவோ பங்களித்து கொண்டிருப்பது என்பது சாதாரண விஷயமில்லை. தயாரிப்பாளராக வெற்றிகளை பதிவு செய்து கொண்டே மறுபக்கத்தில் நடிகராகவும் பிரமிப்பூட்டினார். ராஞ்சனா படத்தின் மூலம் ஹிந்தியில் கதாநாயகனாக அறிமுகமானார். படத்தின் இயக்குனர் ஆனந்த் எல் ராய் இந்த படத்தில் தனுஷ் நடித்தால் மட்டுமே இயக்குவது என கருதி காத்திருந்து இப்படத்தில் தனுஷை நடிக்க வைத்தார். தனுஷின் நடிப்பை இந்தி ஊடகங்களும் கொண்டாடி தீர்த்தன. அபே கோயி தோ ஆவாஸ் தேகே ரோக் லோ, ஏ லட்கி ஜோ முர்தாசி ஆக்கே லியே பேட்டி ஹை பகல் மே, ஆஜ் பி அகர் போல் தே தோ மகாதேவ் கி கஸம் வாபஸ் ஆ ஜாயே, பர் நஹி. இந்தியில் அறிமுகமான படத்திலேயே வெற்றியை பதிவு செய்தாலும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தமிழில் அவருக்கு வெற்றி கட்டாய தேவையாக இருந்தது. அப்போது வேல்ராஜ் இயக்கத்தில் வேலையில்லா பட்டதாரி படத்தில் நடித்தார். அனிருத்தின் இசையில் மாஸ் காட்டினார் தனுஷ். ரசிகர்கள் படத்தை கொண்டாடி தீர்த்தார்கள். தானே தயாரித்து தானே நடித்திருந்த இந்த படத்தில் அத்தனை பாடல்களையும் அவரே எழுதியிருந்தார். அம்மா அம்மா பாடலில் ஜானகியை தவிர மற்ற எல்லா பாடல்களையும் தனுஷ் அனிருத் இருவருமே பாடியிருந்தனர். ஆனால் எல்லோரும் கொண்டாடிய இந்த இணை மாரி படத்திற்கு பிறகு தொடர்ந்து பணியாற்றுவதை நிறுத்தி கொண்டது. அதன்பின் ஷான் ரோல்டனோடு பெரும்பாலான படங்களிலும், யுவன் சந்தோஷ் நாராயணன் போன்றோரின் இசையில் சில படங்களிலும் நடித்தும் பாடியும் கொண்டுள்ளார். நடிகர், பாடகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர் என பல அவதாரங்களை எடுத்த தனுஷ் பாப்பாண்டி படத்தின் மூலம் இயக்குனராகவும் உருவெடுத்தார். இளம் வயதில் பிரிந்து போன காதலர்கள் பல வருடங்கள் கழித்து முதுமை பருவத்தில் சந்தித்துக் கொள்வதை மையமாக வைத்து இப்படத்தை எடுத்திருந்தார். தனுஷ் என்ன படத்தை எடுத்துட போறாரு என கருதியவர்களுக்கு, எப்படி நீ எல்லாம் ஹீரோவா என கேள்வி கேட்டவர்களுக்கு நடிப்பால் விடை சொன்னாரோ, அப்படி படத்தின் மூலம் தான் நல்ல இயக்குனர் என்பதையும் நிரூபித்தார். இந்திய சினிமாவையும் தாண்டி பிரெஞ்சு படமான தி எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் ஃபக்கீர் படத்தில் நடித்து உலக சினிமா ரசிகர்களின் பார்வையை தன் பக்கம் திருப்பினார். நடிகனுக்கான எந்த பிம்பங்களும் இல்லாமல் ஒரு வறுமை சூழ்ந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அவரை நோக்கி பாய்ந்த பல்வேறு விமர்சன தோட்டாக்களை சந்தித்து ஒருவரால் அவற்றையெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவின் முக்கிய ஆளுமையாக மாற முடியும் என்பதை செய்து காட்டி பல இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக மாறியிருக்கிறார் தனுஷ். இவரெல்லாம் ஹீரோவா என சுல்லானாக பார்க்கப்பட்ட தனுஷ் இன்று ஒரு நடிகராக தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு என பல மொழிகளில் தடம் பதித்து பாடகராக, பாடலாசிரியராக, தயாரிப்பாளராக, இயக்குனராகவும் வெற்றி வாகை சூடி சூரனாகியிருக்கிறார். அவரின் அசுரனுக்காகவும் பட்டாசுக்காகவும் அவர் அடுத்தடுத்து நடித்து கொண்டிருக்கும் தயாரித்து கொண்டிருக்கும் படங்களுக்காகவும் அவர் உருவாக்கி கொண்டிருக்கும் பாடல்களுக்காகவும் காத்திருக்கிறது அவரை இளைய சூப்பர் ஸ்டாராக ஏற்றுக்கொண்ட பெரும் ரசிகர் கூட்டம்.